ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இன்னையோட ரெசிபி வந்து ஆலூ பஜ்ஜியா, பெங்காலி ஸ்டைல் ஆலூ பஜ்ஜா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் 4 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் சமைக்க தேவையான அளவுக்கு எண்ணெய். உப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க, ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு இப்போதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் சிம்ல வச்சு வேக விடுங்க, எல்லாம் அடி பிடிக்கும், கரிஞ்சிரும் அடியில். இப்போது லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட பெங்காலி ஸ்டைல் ஆலூ பஜ்ஜா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.